என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க சக்தி. என்ன சொல்ற பிரீத்தி, பொண்ணு பார்க்க வந்தாங்களா? என்ன சொல்ல, அப்பாவும் அம்மாவும் திடீர்னு ஒருத்தனை காமிச்சு இவன் தான் உனக்கு மாப்பிளங்கிறாங்க. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல சக்தி. ஏய் பிரீத்தி அழாத பிளீஸ், நான் தான் சொல்றேன்ல, உங்க அப்பா அம்மாக்கு தான் நம்ம லவ் பண்ற விஷயம் தெரியும்ல, அப்புறம் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? உன் வீட்டுல நீ பேசி முடிவை சொல்லாதப்போ அவங்களால வேற என்ன தாண்ட பண்ண முடியும்? அவங்க நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு சக்தி. இன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு போனதுக்கு என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் பண்ற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. இதுக்கு அடுத்து என்ன நடக்கும்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சக்தி. இது எல்லாமே உன்னாலதான் சக்தி. நீ மட்டும் உன் வீட்டுல பேசி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கியிருந்தனா இப்போ இதெல்லாம் நடந்திருக்குமா சொல்லு? இதுக்கு மேலே நீ லேட் பண்ணாம நம்ம லவ் பண்ற விஷயத்த உன் வீட்டுல சொன்னாதான் கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்கும். இல்லன்னு பை, என் விதிப்படி என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். ஏய் பிரீதி பிரீதி பிரீதி,